Guys, okay. Okay. I'll start. Yeah. I'll forward my brothers. Okay. That's not really, bro. Call me anyone. Yeah, okay. You want to call me? Guys, நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டோம். அதாவது ஒங்கோலே ஒங்கோலையில இருந்து கிளம்பியாச்சு. இங்கிருந்து நேராக நம்ம எங்க போறோம், குண்டூர் போயிட்டு இருக்கோம். ஸோ குண்டூர் போயிட்டு அதுக்கப்புறம் விஜயவாட ரூட்டு. ஸோ போகலாம், போய் பார்ப்போம். கிளம்பியாச்சு. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை கைஸ், தெலுங்கு புரியுது. பட் ஆனால் நமக்கு திரு ரிப்ளை பண்ண தான் முடியல. தேங்க்யூ. டென்டிஸ்ட் Your good name, bro? My good name is Sangha. Okay, yours, ma'am? Varshini. Okay. Thank you. Have a nice day. Thank you, bro. Bye. Guys, குண்டூர். I love குண்டூர்னு வச்சிருக்காங்க guys. இது ஒரு பெரிய ஏரியா தான் இருக்கும் போல. ஆனால் நம்ம ஏரியாவை தாண்டிட்டோம். இங்கே இருந்து நேராக நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி குண்டூரில் நமக்கு ஸ்டே கிடைக்கல. அடுத்து எங்கே ஸ்டே இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், விஜயோட போயிடலான்னு சொல்லி வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், டயர் பஞ்சர் ஆகிடுச்சு கைஸ். பெரிய பெரிய இடத்துலலாம் ஒன்றும் ஆகிறது இல்லைங்க. பாருங்கள், இத்தினோண்டு ஒரே ஒரு கம்பி. இந்த கம்பி குத்துனதில் பஞ்சர் ஆகிடுச்சு. ஹே காய்ஸ், நம்ம விஜயவாடா போயிட்டு இருந்தோம். ஆனால் போக முடியல, ஏன்னா டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. ரெண்டு மணிக்கெலாம் நம்ம குண்டூர் வந்துட்டோம். குண்டூர்லேருந்து நம்ம நேராக விஜயவாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சர்லாம் ஒட்டி கிளம்பும் போது டைம் வந்து 4:30 ஆயிடுச்சு. இப்போது டைம் வந்து 5:55. ரொம்ப தூரம் போக முடியல. வெயில் கம்மி தான், ஆனால் இன்றைக்கி வெயில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரொம்ப தூரம் வந்துட்டோம். 110-120 கிலோமீட்டர் வந்து நம்ம 1 மணிக்கெலாம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ அதனால் டயர்டாயிருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இங்கே தான் ஸ்டே கேட்டு ஒரு 3 கோவில் கேட்டோம், எங்கேயுமே தரலை. ஸோ இங்கே நமக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சாய்பாபா கோவில், இன்றைக்கி நமக்கு இங்கே தான் ஸ்டே கொடுத்துருக்காங்க. அவங்க உட்காந்துருக்காங்களே, அவங்க தான் ஸ்டே கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டே தூங்குறக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டியும் சேஃப் இன்றைக்கி. ஸோ பக்கத்தில் நமக்கு ஸ்டே தூங்குறக்கும் இடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே தான் ஸ்டே. நாளைக்கு வந்து விஜயவாடா கிளம்பிடலாம்.
ஆல் இந்தியா. மலையாளியானா? மலையாளம். ஆ மலையாளம் மலையாளியானே. அச்சன் அம்மையா இருக்க ஊட்டியில் தானே செட்டில் ஆகி. ஞா ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் தமிழ்நாடு மொத்தம் கவர் ஆகிட்டு அங்கே நல்லா. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் தான் காய்ச்சி இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நேற்று நைட்டு ஸ்டே பண்ண இடத்துல ஒரு பாட்டி என்னை தூங்கவே விடலை. கைஸ் நைட்டு கொஞ்சம் மென்டலி அஃபெக்டான பாட்டின்னு நினைக்கிறேன். நம்ம தூங்கவே விடலை. நைட்டு ஒரு மணிக்கு ஆரம்பித்தது டென்ட்டு முன்னாடியே வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தது. நான் என்ன நமக்கு வேறு ஹிந்தியும் தெரியாது தெலுங்கும் தெரியாது என்ன பேசுகிறது அவங்கக்கிட்ட என்ன அப்படின்னா அது ஒன்றுமே பண்ணல. அப்படியே நிற்குது பார்க்குது முறைக்குது அது பாட்டுக்கு எதுவாக பேசுது சிரிக்குது எனக்காக ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கவே விடல. நானும் எந்திரிச்சு நானும் ஏதோ சொல்லி பார்க்குறேன் அது போகவும் மாட்டேங்குது. அங்கேயே நின்று இடத்துல நின்று நம்மளை தூங்கவே விடல கைஸ். இது நைட்டு தூக்கம் இல்லாதனால இன்றைக்கி நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம். அதாவது தூங்குறதுக்காகவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு தெரிஞ்சவங்க மூலயமா ரூம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே தான் கைஸ் இருக்கோம். ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே தான் இருப்போம்.